ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த வெர்னாவோட ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். வண்டியில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பற்றி அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னும் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மேலே நான் லிங்க்கில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு டீட்டெயில் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம கூட அதே வெர்னா வந்து டிரைவிங்க்கு இப்போ நம்ம கூட இருக்குது. ஒரு டீசல் வேரியண்ட் தான் வந்து இப்போ நம்ம டிரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த இன்ஜினோட ஸ்பெக் வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த வெர்னாவில் உங்களுக்கு மூணு இன்ஜின் ஆப்ஷன் வந்து கிடைக்குது. ஒன்று டீசலு, இன்னொன்று பெட்ரோலு, இன்னொன்று பெட்ரோல்லே வந்து உங்களுக்கு டர்போ ஆப்ஷனோட கிடைக்குது. ஃபஸ்ட் இந்த டீசல் இன்ஜின் பற்றி பார்க்கலாம். இது வந்து 1.5 லிட்டர் சிஆர்டி இன்ஜின் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஏற்கனவே வந்து மார்க்கெட்டில் ப்ரூவனான ஒரு ஹுண்டாய் வெஹிக்கிள் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கிரெட்டாலையும் இதே தான் யூஸ் பண்ணுறாங்க, செல்டாஸ்லேயும் இதே இன்ஜின் தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஃபிகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 113 BHP வந்து உங்களுக்கு பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. 250 NM டார்க் வந்து இது டெலிவரி பண்ணோம். பட் இதே இது இதோட பெட்ரோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூயர் இன்ஜின் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது 1.5 லிட்டர், 1.6 லிட்டரில் இருந்து ஐ திங்க் 1.5 லிட்டராக வந்து ஒரு இன்ஜின் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பெட்ரோலில் உங்களுக்கு வருது. அதோட பவர் வேல்யூ பார்த்தீங்கன்னா சேம் 113 BHP பவர் டெலிவரி பண்ணோம். பட் டார்க் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது 146 NM டார்க் வந்து உங்களுக்கு அது டெலிவரி பண்ணுது. ஸோ இதே இது பெட்ரோலில் ஒரு டர்போ வேரியண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து 118 BHP வந்து உங்களுக்கு பவரும் 172 NM டார்க் வந்து உங்களுக்கு அது டெலிவரி பண்ணும். அந்த டர்போ வேரியண்ட் வந்து உங்களுக்கு 3 சிலிண்டர் ஆப்ஷனில் கிடைக்குது. வேறு எல்லா இன்ஜினுமே மிச்ச ரெண்டுமே வந்து உங்களுக்கு 4 சிலிண்டர் ஆப்ஷனில் கிடைக்கும். இப்போ இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ செடான் அப்படின்னு நம்ம வரும்போது வண்டியோட ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வண்டியோட ஓவரால் லென்த்தே பார்த்தீங்கன்னா நியர்லி 4.5 மீட்டர்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளோட லென்த்து. வீல் பேஸ் வந்து 2600 mm வந்து இந்த வீலோட பேஸ். அப்போது நல்ல பிளான்டாக உங்களுக்கு வந்து ரோடில் இந்த வெஹிக்கிள் வந்து போகுது, நல்ல ஸ்டேபிளாக வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஸ்லைட்டாக வந்து நம்மளால் ஒரு பாடி ரோல் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அதுவும் ரியர் சீட்டில் கண்டிப்பாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஸ்டேரிங்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டராக இருக்குது. பட் இதோட பெட்ரோல் வேரியண்ட் வந்து ஆக்சுவலாக நான் டிரைவ் பண்ணியிருக்கேன், அதில் ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமே லைட்டராக இருக்கும். பட் இந்த டீசலில் ஸ்லைட்டாக ஒரு ஹார்டான ஒரு ஸ்டேரிங் தான் இருக்குது. பட் அதுக்காக ரொம்ப டஃப்பாக டிரைவ் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். பட் ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். பட் இந்த ஹைவேல ஒரு ஹை ஸ்பீடில் போகும்போது நல்லா வந்து ஒரு வெயிட் ஆட் ஆகிட்டு சூப்பராக வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இந்த இதில் கொடுக்குது. நீங்கள் கட் பண்ணி ஓட்டுறதுக்கும் சரி, இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம இப்போ கட் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு இதில் கொடுக்குது. அப்போ ஸ்டேரிங் வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். யூஸ்வலாக ஹுண்டாயில் இருக்கிற இந்த சேம் ஸ்டேரிங்கோட செட்டப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ பவர், ஸோ பவர்னு எடுக்கும்போது இந்த 250 NM டார்க் வந்து டெஃபினட்டாக வண்டியில் ரொம்ப எவிடென்ட்டாக தெரியுது. நல்ல ஒரு பவர் வந்து உங்களுக்கு வண்டி டெலிவரி பண்ணுது. NVH பொறுத்த வரைக்கும் இந்த சிஆர்டிஏ இன்ஜின் வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு ப்ரூவனான இன்ஜினு, ஒரு நல்ல ஒரு NVH கண்ட்ரோல்டாக இருக்கிற ஒரு இன்ஜின். ஸோ இது டீசல் வண்டி தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத அளவுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. பட் இந்த வெஹிக்கிளில் இது நம்ம டெஸ்ட் டிரைவ் வெஹிக்கிள் தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். நியர்லி 20,000 km ஓடின வண்டி. சின்னதாக ஒரு நான் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஹூடில் இருந்து ஒரு சின்னதாக ஒரு சவுண்டு வருது. ஐ திங்க் அது வந்து சர்வீஸில் அது கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இன்ஜின்லேருந்து வர்ற சவுண்டு மாதிரி நமக்கு இல்லை. மற்றபடி இந்த ஆம்பியன்ட் வந்து நல்லாவே இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம போனட் நம்ம பார்க்கும் போதே பார்த்துருந்தோம், மேலே வந்து நல்லாவே ஒரு இன்சுலேஷன் வந்து நமக்கு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கேபினில் இருக்கிற சவுண்ட் ப்ரூஃபும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. வெளியில் இருக்கிற நாய்ஸ் எதுவுமே வந்து நமக்கு உள்ள கேட்கலை. இந்த பிரேக்கிங் வந்து இப்போ நான் அப்ளை பண்ணுறேன், ஸ்லைட்டாக ஒரு நோஸ் டே வந்து நம்ம கொஞ்சம் எவிடென்ட்டாக நமக்கு தெரியுது. அப்போ ரியர் சீட்டில் உட்காந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம பிரேக் அப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக பிரேக் வந்து டிரைவர் அப்ளை பண்ணுறாரு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு நோஸ் டே வந்து வெஹிக்கிளில் இருக்குது ஆக்சுவலாக. ரைட், சஸ்பென்ஷன் வந்து நல்ல ஸ்மூத்தராக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நம்ம ஃப்ளேஓவரில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கட்ஸ்லலாம் நல்ல ஸ்மூத்தாகவே ஏறி இறங்குது. டயர் நாய்ஸ் நமக்கு வந்து பெருசாக இல்லை உள்ளே. நல்ல ஒரு டிரைவிங் கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பாக இந்த வண்டியில் இருக்கும். ஸோ ஹை ஸ்பீடில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்லைட்டை நான் ரவ் பண்ணுறேன். ஸோ ஹையர் ரவ் போகும்போதும் சரி,
ஹையர் ஆர்பிஎம்மில் நல்லாவே வந்து உங்களுக்கு நாய்ஸ் கண்ட்ரோல்டாக இருக்குது, அதே நேரத்தில் நல்ல ஒரு புல்லிங் பவருமே வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. இந்த வெஹிக்கிளில் 6-speed மேனுவல் கியர் தான் வந்து இப்போ நம்ம டிரைவ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த 6-speed அந்த பாசிட்டிவ் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. ஒரு 1500 ஆர்பிஎம்லலாம் வண்டி 120 அழகாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது அந்த 6th gear. ஸோ அப்போ மைலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளில் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐ திங்க் கம்பெனி ஏஆர்ஐஸ் கோட் பண்ணுறது வந்து 18 கோட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், 18-20. நம்ம ஃபர்தராக ஏதாவது ஒரு யூசர் ரிவ்யூ நம்ம பண்ணும்போது ரியல் டைமில் என்ன கிடைக்குதுங்கிறத நம்ம ஒரு யூசர்கிட்ட நம்ம கேட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஹையர் கியரில் இருக்கேன், என்ன பண்ண ஆல்மோஸ்ட் 6th gear இருக்கேன். ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1000 RPM வந்துருச்சு. பட் அதிலே இருந்தால் கூட ஒரு நான் பெடலில் நான் புஷ் பண்ணேன், டவுன் பண்ணேன் அப்படின்னா ஓரளவுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் அப்படி ஸ்லோவாக அப்படி எந்திரிக்குது, ரைட். பட் லோயர் கியரில் பவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் லீனியராக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் அழுத்த அழுத்த வண்டி வந்து பவர் கேட்க கேட்க கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் 3rd gear நீங்கள் ஒரு புல் கொடுத்தீங்கன்னா சும்மா சரியான ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகிட்டு சூப்பர் பவர் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. ஸோ டிரைவிங் கம்ஃபர்ட்டில் இந்த வண்டியை கண்டிப்பாக நம்ம குறை சொல்லவே முடியாது. ரொம்ப நல்ல ஒரு டிரைவிங் கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த ஒரு செடானில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து இந்த இன்ஜின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து இப்போது நம்ம ஒரு ஓரத்தில் பார்க் பண்ணி 4th gear ஒரு புல் கொடுத்து பார்க்கலாம், எவ்வளோ ஆர்பிஎம்மில் எவ்வளோ ஸ்பீட் நமக்கு அடிக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ 1st gear நான் போட்டிருக்கேன், ஃபுல் த்ராட்டில் வந்து நான் கொடுக்குறேன், வீல் ஸ்பீன் எதுவும் இல்லை. பார்க்கலாம், 5000 RPM வரைக்கும் போகுது, 50 km வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது. 2nd gear சேம் 5000 88 km ஸ்பீடு வந்து ரீச் ஆகுது. 3rd gear ஓ வாய்ப்பே இல்லை, நமக்கு ட்ராக் வந்து இதுக்கு கிடைக்கல. 5000 RPM போகும்போது வண்டி அழகாக 120 கிராஸ் பண்ணிடுச்சு 3rd gear. இதை தான் நான் சொன்னேன், 3rd gear வண்டி வந்து செம்ம பவர் வந்து உங்களுக்கு இது டெலிவரி பண்ணுது. அப்போ 0-100 இந்த வெஹிக்கிள் ஹோண்டா சிட்டியை விட பெட்டராகவே வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஏன்னா நம்ம ஹோண்டா சிட்டி வந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக நமக்கு இல்லை. பட் இதோட பெட்ரோல் வேரியண்ட்டை நம்ம ஓட்டி நம்ம பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த வண்டியோட பெட்ரோல் வேரியண்ட்டுமே நான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு யூ-டர்ன் எடுக்கலாம், ஸ்டேரிங்கோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து 2nd gear தான் இப்போ ஒரு யூ-டர்ன் எடுக்கிறேன். இங்கே பார்க்கலாம், ஃபீட்பேக் வந்து ஓரளவுக்கு ஸ்டெடியாக வருது. பட் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு அந்த ஃபீட்பேக் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், ஃபுல் ஸ்ட்ரெயிட்டுக்குமே வந்து வரலை. ஃபீட்பேக் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டேரிங்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். இந்த வீலோட இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 mm வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸு. அப்போது 165 ஃபுல் லோடோட சிட்டிக்குள்ளே போகும்போது கீழே தட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஹோண்டா சிட்டியோட சேம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் வந்து இதுவுமே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரியர் சீட்டில் உட்காந்து ஒரு டிரைவ் போயிட்டுருக்கோம். ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வண்டியோட வாக்கரும் நம்ம பண்ணும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த வண்டியில் லெக் ரூம் அண்டு நீ ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. டைட்னா இப்போ என்னோடய ஹைட் வந்து 5'8". ஸோ எனக்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த அளவுக்கு வந்து ஒரு நீ ஸ்பேஸும் ஓரளவுக்கு ஒரு லெக் ரூமும் நமக்கு கிடைக்குது. பட் உங்கள் ஃபேமிலியில் ஒரு 6 feet மேலே இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பட் இந்த அந்த டை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சூப்பராக வந்து உங்களுக்கு இருக்குது. கீழே சீட்டுமே வந்து இந்த ரிக்ளனேஷனும் நமக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து நமக்கு இதில் கொடுக்குது. ஸோ இந்த பாடி ரோல் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ ஒரு ஹார்ஷாக வண்டியை வந்து ட்ராக்கோ இல்லை ஒரு கார்னரோ எடுக்கும்போது நமக்கு ஓரளவுக்கு நமக்கு உள்ளே வந்து ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம பார்க்கலாம், இப்போ நம்ம வந்து ட்ராக்கை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஒரு சடனாக வந்து ஒரு ட்ராக் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க இல்லையா. ஸோ நமக்கு இந்த ஒரு சேஞ்ச் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. இதுதான் வந்து நீங்கள் ஷார்ப்பாக டேர்ன் எடுக்கும் போதும் நீங்கள் அதை ஓரளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஹெட்ரூம் வந்து நீங்கள் பார்க்கலாம், இது இப்போ என்னோடய 5'8" இவ்வளோ கிடைக்கிது. அப்போது 6 மேலே இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் டச்சாக இருக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹோண்டா சிட்டியை விட இது ஹைட் வந்து கொஞ்சம் கம்மி தான், அதனால் ஐ திங்க் ஹெட்ரூமுமே வந்து கொஞ்சம் அதை விட உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஹெட்ரெஸ்ட்டுமே வந்து நல்லா அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. பட் அதை எடுக்காமலே என்னோடய ஹைட்டுக்கு ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா உட்காந்துக்கிறேன்.
சஸ்பென்ஷனோட எஃபெக்ட் வந்து இப்போ நம்ம ஒரு ஃப்ளைஓவரில் நம்ம போயிட்டுருக்கோம், அந்த கட்ஸ்லலாம் வந்து பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்து உங்களுக்கு அது ஏறி இறங்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இதில் மூணு பேர் வந்து உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக உட்காரலாம். நல்லாவே ஒய்டராக இருக்குது. நான் ஏற்கனவே வாக் அரவுண்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், ஐ திங்க் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற ஒய்டஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஹோண்டா சிட்டியை விட நியர்லி 35 to 40 mm வந்து இதோட விட்டு வந்து அதிகம். ஸோ மூணு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். எக்ஸப்ட் என்ன அப்படின்னா, இந்த நடுவில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு இந்த சென்ட்ரு ஏசி இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக வந்து அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் சைடில் அவங்க காலை பிளேஸ் பண்ணால் கூட கம்ஃபர்டபுளாக மூணு பேர் வந்து இதில் உட்கார முடியும், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. அப்போ இந்த ரியரோட கம்ஃபர்ட் ஒரு ஆவரேஜ், எதனால் அப்படின்னா இந்த லெக் ரூம்னால நான் சொல்வேன். ஓகே, இப்போ இந்த ட்ரைவ் பண்ணுறப்போ நான் ஒரு சில விஷயத்தை நான் கவர் பண்ண விட்டுட்டேன். என்ன அப்படின்னா, இந்த கியரோட ஷிஃப்டிங்கு, இந்த கிளச்சோட ஸ்மூத்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, கியர் ஷிஃப்டிங் சூப்பராக இருந்தது, ரொம்ப கரெக்டாக ரொம்ப ஈஸியாக போயிட்டு உங்களுக்கு லாக் ஆகுது. கிளச்சு வந்து இப்போ நம்ம ஓட்டின அந்த டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் வந்து டீசல் வேரியண்ட்டில் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, நம்மளை வந்து கொஞ்சம் அதிகமாக அப்படி புஷ் பண்ணுது வெளியில். பட் மேபி நியூ வெஹிக்கிளில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தராக உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த வெஹிக்கிளோட ட்ரைவபிலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா சூப்பர் பர்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் இந்த ரியர் சீட் கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஹோண்டா சிட்டியை கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல ஹோண்டா சிட்டி தான் வின் ஆகும். பட் வண்டியோட டிரைவபிலிட்டியில் கண்டிப்பாக இந்த வேர்னா தான் வந்து உங்களுக்கு வின் ஆகும். அப்போ நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அது உங்களோட ரெக்குயர்மெண்ட்டு, உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அதுக்கேற்றாப்பில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ இந்த வெர்னாவோட ஒரு ஃபுல் டிரைவபிலிட்டி ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.